ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மெஷர்மெண்ட் ஆஃப் ஹை ரெசிஸ்டன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் சார்ஜ் மெத்தட் இருக்குது, டைரக்ட் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் இருக்குது, மெக்கோ மெத்தட் இருக்குது, அப்புறம் மெக்கர் மெத்தட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் சார்ஜ் மெத்தட். ஸோ லாஸ் ஆஃப் சார்ஜ் மெத்தடில் ஹையர் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்க்கும்போது கிரேட்டர் தென் 100 kΩ ஆர் 0.1 MΩ வருது. இதில் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கனெக்டட் இன் பேரல் வித் கெப்பாசிட்டர் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் வோல்டிமீட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸில் இது ஸ்விட்ச் ஓப்பனில் இருக்குது. இது வந்து நம்ம சப்ளைக்காக, இங்கே வோல்டிமீட்டர் மெஷர் பண்ணுறதுக்காக, அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே கெப்பாசிட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேட்டரி மூலமாக இதை வந்து கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணிடுறோம். சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். அப்போ அந்த லீக்கேஜ் ஆஃப் சார்ஜ் எவ்வளோ இருக்குது த்ரூ ரெசிஸ்டன்ஸ், இந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ இதில் டெர்மினல் வோல்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இஸ் அப்சர்வ் டியூரிங் டிஸ்சார்ஜ். ஸோ வீன் வந்து பார்த்தீங்கன்னா வீன்றது வோல்டிமீட்டர் வோல்டேஜ் இன் பேட்டரி, அதாவது இஎம்எஃப் ரீடிங். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு வி எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் மைனஸ் டி பை சிஆர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இங்கே வீன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வோல்டிமீட்டர் ரீடிங், இது வந்து வோல்டேஜ் வந்து பேட்டரியில் இருக்கிறது. ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கேபிட்டல் வி பை ஸ்மால் வி இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் டி பை சிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நான் விக்கும் டைமு கடையில் கிராஃப் போடும்போது எனக்கு எப்படி வருது அப்படின்னா விஇ பவர் மைனஸ் டி பை சிஆர், அதாவது எக்ஸ்போனன்ஷியல் அப்படி டிக்ரீஸ் ஆகிற மாதிரி கிராஃப் வருது. இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா. ஸோ ஆர் வந்து ஃபைனலாக நான் இப்படி கேல்குலேட் பண்ணி இப்படி ஈக்குவேஷன்ஸ் நான் எழுதிக்கிறேன். இதில் இஃப் ஆர் இஸ் வெரி லார்ஜ், ஆர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ப்ராசஸ் பிகம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ இதில் டைம் கன்சியூம் ஆகுது, அதனால நம்மளுக்கு வந்து எரர் வர சான்ஸ் இருக்குது. ஆர் வந்து வெரி லார்ஜாக இருக்குது, அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து டைம் கன்சியூம் ஆகுது, எரர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வோல்டேஜ் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம மைனஸ் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வோல்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆர்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வருது. இதில் வந்து சி வந்து இ வந்து பார்க்கும்போது இன்றது பார்க்கும்போது ஸ்மால் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டிஃபரன்ஸ் இன் வோல்டேஜ். இன்றது ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா ஸ்மால் டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த வோல்டேஜ், அதுக்காக நான் அப்படி இந்த ஈக்குவேஷன்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது ஒரு மெத்தடு. இதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லாஸ் ஆஃப் சார்ஜ் மெத்தட் மெஷர்ஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ் பட் ரெக்கோயர் அ கெப்பாசிட்டர் ஆஃப் வெரி ஹை லீக்கேஜ் கரண்ட் அஸ் கம்பேர்ட் டு த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். அதாவது நான் இதில் பாருங்க ஆர் ஒன் ஆர்னு சொல்லிட்டு ரெண்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது லீக்கேஜ் ஆகிற ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறது, இது இல்லாமல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட் வச்சு என்ன பண்ணும்போது ஆர் ஒன்றது இஸ் த லீக்கேஜ் ஆர் ஆஃப் த கெப்பாசிட்டர், ஆர் டேஸ்ன்றது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் ஆர் ஒன். ஸோ இதுலேருந்து நான் கேல்குலேட் பண்ணேன் அப்படின்னா ஆர் டேஸ்ன்றது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர் ஆர் ஒன் டிவைடட் பை ஆர் பிளஸ் ஆர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் டிஸ்சார்ஜ் ஈக்குவேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஆர் டேஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஈக்குவேஷன் வரும். ஆர் ஒன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வரும். ஸோ ஆர் டேஸ்ன்றது லீக்கேஜ் ஆர் லாஸ் ஆஃப் சார்ஜ் நெக்லெக்டட் ஃபார் ஹை ரெசிஸ்டன்ஸ். இதில் வந்து பார்க்கும்போது நான் ஆர் டேஸ் கேல்குலேட் பண்ணேன், ஈக்குவலன் ரெசிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணேன். இதுவே ஃபார் ஹையர் ரெசிஸ்டன்ஸுக்கு இந்த ஆர் டேஸ் வந்து பார்க்கும்போது ஈக்குவலன் ரெசிஸ்டன்ஸ் வந்து நெக்லிஜிபிளாக இருக்கும். ஸோ ரெண்டுது, ஒன்று வந்து நான் நார்மலாக ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணாமல் கெப்பாசிட்டர் வந்து லீக்கேஜ் ஆகும்போது த்ரூ அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு கேல்குலேட் பண்ணேன். இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் நான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது மெகோ மெத்தட். மெகோ மெத்தடில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், பிக்யூஆர்எஸ் அப்படின்னு நாலு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்ல. ஸோ அதை மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து ஒரு சைடு வந்து ஒரு ஆம் சைடு வந்து அன்னோன் ரெசிஸ்டன்ஸாக கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து பேசிக்காக அதோடைய டயக்ராம். ஸோ இதை வந்து ஜி இங்கே வந்து பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணுற அன்னோன் ரெசிஸ்டன்ஸை இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்க்கும்போது கார்டு டெர்மினல், இது வந்து பார்க்கும்போது இன்சுலேட்டிங் மெட்டீரியல். ஸோ இதில் ஏபி இன்பிட்டிவின்ல தான் என்ன ஆகுதுன்னா அன்னோ டிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம வீஸ்டோன் பிரிட்ஜில் மாதிரி நான் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா நான் ஏபின்றது அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், இது இல்லாமல் ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் இது ஆர்ஏஜி ஆர்பிஜின்றது இதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். சப்போஸ் ஆர்ஏபி வந்து 100 MΩ இருக்குது அப்படின்னா நான் ஆர் கேல்குலேட் பண்ணுறேன், ஈக்குவலன் ரெசிஸ்டன்ஸ் இதில் நான் கேல்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இது 100 இருக்குது அப்படின்னா, அதாவது இது 100 இது இதோட வேல்யூ எல்லாமே என்னவாக இருக்கும், 100 தான் இருக்கும். இப்போ 100 MΩ இது 100 இதுவும் 100 தான் இருக்கும். ஸோ இது ரெண்டும் சீரீஸில் கனெக்ட் ஆயிருக்கு, இது வந்து பேரல். ஸோ நான் ஈக்குவலன் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்முலா போட்டேன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒன் ஆர் டூ டிவைடட் பை ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது 100 + 100 = 200. அப்போ நான் ஈக்குவலன் ரெசிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணால் 100 × 200 / 100 + 200 வரும். ஸோ இதெல்லாத்தையும் நான் சிம்பிளிஃபை பண்ணால் ஆர் வந்து 67 MΩ வருது. ஸோ ஆர்ஏபி வந்து 100 MΩ, ஆனால் நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது வந்து 67 MΩ வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் 33% வருது. ஸோ இதை குறைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு அரேஞ்ச்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கார் டெர்மினலில் பியோட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி உள்ளது தான் ஆம்பிளிஃபையரோட வோல்டிமீட்டர் ஒன்று கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கார்டை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பியோட கனெக்ட் பண்ணுறேன் டேரக்டாக.
இப்ப இது வந்து நம்ம பார்க்கும்போது இதை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இது அக்யூரஸியா இருக்கும், நம்மளுக்கு எரர் வர்றது வந்து கம்மியாகும். இப்ப இதுல வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது மெகா பிரிட்ஜ் மெத்தட்ல ரேஞ்ச் வந்து பார்க்கும்போது 0.1 மெகா ஓம்ல இருந்து 10^6 மெகா ஓம் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ இதுக்கு பார்க்கும்போது 3% வந்து நம்மளுக்கு வந்து அக்யூரஸி இருக்கும். ஸோ 10^6 மெகா ஓம்ல இருந்து 10^4 மெகா ஓம் வரைக்கும் பார்க்கும்போது 10% அக்யூரஸி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இதுல எரர் எலிமினேட் பண்ணலாம். ஸோ இது மாதிரியும் நம்மளுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு இருக்கு அனதர் மெத்தட் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது நான் இங்கே எஸ் வேரியபிள் மாதிரி போட்டேன். அந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் எஸ் வந்து இங்கே 0.1 எடுத்துக்கிறேன், இங்கே 1.0 எடுத்துக்கிறேன், இங்கே 10 எடுத்துக்கிறேன், இங்கே 100 எடுத்துக்கிறேன். இங்கே கியூவும் பார்த்தீங்கன்னா ஆல்சோ வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 1 to 10, 100 to 1000 மெகாவும் இதை மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை மாதிரி கூட நம்ம எடுத்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ அன்னன் ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னன்னா நம்ம வீஸ்டர் பிரிட்ஜில் பார்த்த மாதிரி தான், RSA = P/Q S. ஸோ நம்மளுக்கு இது சேஞ்ச் பண்ணும்போது டிஃப்ளெக்ஷன் கால்னோமீட்டரில் காட்டும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்னோன் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத மெஷர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைரக்ட் டிஃப்ளெக்ஷன் மெத்தட். இதில் வந்து பார்க்கலாம் இன்சுலேட்டிங் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத மெஷர் பண்ண முடியும். ஸோ இதோடைய டயக்ராம் தான் இது. இல்லை ரெண்டு டயக்ராம் இருக்குது, ஒன்று வந்து மெட்டல் ஷீத்தோட கனெக்ட் பண்ணுற மாதிரி, இன்னொன்று வந்து வித்தவுட் மெட்டல் ஷீத் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ ஒரு டயக்ராம் மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மெட்டல் ஷீத்து வித்தவுட் மெட்டல் ஷீத்து. ஸோ எல்லாத்துலேயுமே பார்க்கும்போது ப்ராசஸ் ஒன்று தான். ஸோ இது வந்து பார்க்கும்போது இன்சுலேட்டிங் மெட்டீரியல், இது காட் ஒயர், இது வந்து மெட்டல் ஷீத்து, இது அவுட்டரு, இது இன்னர், உள்ளே வந்து இன்னர். ஸோ இது கண்டக்ஷன் கோர், இதில் தான் கண்டக்ஷன் கோர் இருக்கும். இது வந்து கால்னோமீட்டர், மூவிங் காயில் கால்னோமீட்டர். இது வந்து சென்சிட்டிவ் கால்னோமீட்டர், ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து IX இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு. ஸோ இது வந்து ஸ்விட்ச் ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு, இது சப்ளை பேட்டரி வந்து இங்கே கொடுக்கறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம லோ ரெசிஸ்டன்ஸ் மீடியம் ரெசிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து எப்படி இருக்கும்னா வோல்டேஜ் வந்து ஹையாக நம்ம கொடுப்போம். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரென்ஸ். அந்த இதை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நம்ம ஹை வோல்டேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஜீன்றது ஆல்ரெடி சொன்னேன், ஹை ரெசிஸ்டன்ஸ் சென்சிட்டிவ் மூவிங் ஆயில் கால்னோமீட்டர். இன்னும் லீக்கேஜ் கரண்ட் வந்து ஃப்ரம் மெட்டல் ஷீட்லேருந்து கண்டக்டருக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ கால்னோமீட்டர் டிஃப்ளெக்ஷன் காட்டும், அது என்ன அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் RX = VS/IX, அதாவது இந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ ஆகுதுல்ல, இந்த கரண்ட்லேருந்து நம்ம எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குறோம். ஸோ வோல்டேஜ் டிவைட் பை இந்த கரண்ட்டை நம்ம டிவைட் பண்ணால் அதுதான் வந்து நம்ம இன்சுலேட்டிங் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. ஸோ லீக்கேஜ் கரண்ட் எவ்வளோ மெட்டல் ஷீட்லேருந்து கண்டக்டருக்கு மூவ் ஆகுது அப்படின்றத வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இன்சுலேட்டிங் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு மெஷர் பண்ணலாம். இதே சேம் ப்ரொசீஜர் தான் வித்தவுட் மெட்டல் ஷீட்டும் வரும். சேம் தான், நம்ம அங்கே கொடுக்குற வோல்டேஜ் கால்னோமீட்டர் டிஃப்ளெக்ஷனில் காட்டும் போது எவ்வளோ கரண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணுறது தான். அடுத்தது மெகர் மெத்தட். இது மெகர் மெத்தடோட பார்க்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம். ஸோ இது கிராங்க் ஆண்டி, இது கிளச்சு, டிசி ஜெனரேட்டர். இது வந்து ஸ்கேல் ரீடிங் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு டிஃப்ளெக்ஷன் காட்டும்போது இதில் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். 0 இன்ஃபினிட்டிவ் இது பாயிண்டர். இது காயில் பி, நார்த்து சவுத் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இது காயில் ஏ, R1 R2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது டெஸ்டிங் டெர்மினல்ஸ். இதில் பார்க்கும்போது இதில் நம்ம ஒயரோட இன்சுலேஷன் என்ன அப்படின்றத மெஷர் பண்ண போகிறோம், ரெசிஸ்டன்ஸ் தான் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒரு எண்டு பார்க்கும்போது நம்ம என்ன பாசிட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் ஆயிருக்கு இந்த இடத்துல பாருங்கள், இன்னொன்று வந்து பார்க்கும்போது கிரவுண்டில் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஒன்று வந்து பாசிட்டிவ் டெர்மினலோடய, இன்னொன்று வந்து கிரவுண்டு டெர்மினலையும் கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ நான் இந்த கிராக்கு ஹேண்டில் வந்து ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில். இந்த கிராக்கு ஹேண்டிலில் நான் ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன ஆகுது, இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகுது. ஸோ அப்போ எனக்கு அந்த பாயிண்டரில் டிஃப்ளெக்ஷன் காட்டும், அந்த பாயிண்ட் டிஃப்ளெக்ஷன் வச்சு நான் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன மெஷர் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மெகர் மெத்தட். ஸோ ஃபார் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் ஹை ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.